வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்காய் துவையல் வந்து புளியோதரை, லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாட்டான இட்லியோட சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் துவையல். தேவைன்னு பார்ப்போம். ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். மூணு வடமிளகா, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி. இந்த புளிப்பு சுவைக்கும் தேங்காயோட இனிப்பு சுவைக்கும் சேர்த்து நான் மூணு மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா நீங்கள் இன்னொரு மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு நாலு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, பெருங்காயம். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த துவையல் வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணி வதக்குறதுனால கெட்டு போகாமல் இருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ உளுந்து சேர்த்துப்போம். மூணு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடுகு, இப்போ நம்ம அந்த புளியை சேர்த்துப்போம். புளி, வரமிளகா. இது கருகிடாமல் நம்ம வதக்கணும், ஏன்னா இது வதக்கிறது தான் தேங்காய் துவையலோட டேஸ்ட்டே இருக்குது. இந்த துவையல் நம்ம வதக்கி நம்ம அரைக்கிறதுனால கெட்டு போகாமல் இருக்கும். ரெண்டாவது நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எங்கேயாவது டூருக்கு போகிறீங்க, அப்போ வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டு போகணும், அப்போனா நீங்கள் வந்து அப்போ புளி சாதம் இந்த தேங்காய் துவையல் கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் துவையல் நம்ம வதக்கி அரைக்கிறதுனால கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துப்போம். பெருங்காயம், வெங்காயம், கருவி. இப்போ வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். இப்போ இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துப்போம். தேங்காய் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். இது ஒரு சிம்பிளான துவையல். தேங்காய் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். தேங்காய் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சு. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைப்போம். நான் அடுப்பு அமர்த்திட்டேன். இதுக்கு தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம். அரைக்கிறப்ப இந்த தேங்காயில் இருக்க தண்ணி சத்தே போதும். இந்த தேங்காய் துவையல் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து லெமன் சாதம், புளியோதரை, கர்ட் ரைஸ் அது வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிருவோம். நம்ம வதக்குனது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிப்போம். தண்ணி தேவையில்லை. அப்படி தண்ணி தேவையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்குங்க, ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. இதை நம்ம அரைச்சிருவோம். இப்போ துவையல்
துவையல் அரைச்சாச்சு, எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிக்கினேன். தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் இந்த கெட்டி பதம் வரும். 3 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றினேன். இந்த கெட்டி பதத்துக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரைஸோட சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அரைச்சோன்னே நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது, நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இந்த துவையல். இப்போ வந்து இந்த துவையல் நம்ம வந்து தாளிச்சிடுவோம். நம்ம துவையல் வந்து அரைச்சாச்சு, நல்லா கெட்டியாக நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ வந்து கடைசியாக நம்ம தாளிச்சிடுவோம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு, 1 வரமிளகா ஃப்ளேவருக்காண்டி, 1 சிட்டிகை பெருங்காயம், 1 கொஞ்சமா கறி லீவ்ஸ். அடுப்பை நான் தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புளியோதரை, லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.